ஏனே மாடை பிடிச்சிட்டு போயிட்டாருன்னா பஞ்சாயத்து போனோம். ஆனா என் செருப்பு காணா போய் புதுசா வாங்குற மாதிரி ஆச்சே. செருப்பு காணா போனா நம்மள பிடிச்ச கரகம் போச்சுன்னு அர்த்தம் தம்பி. ஏப்பா மருது பஞ்சாயத்துக்கு போனியே என்னப்பா ஆச்சு? அதை ஏத்தா ஏக்குற அவன் ரொம்ப நல்லவனா இருக்காத்தா. அந்த பந்தா பாடி சொன்னா அந்த நாடே ஏக்குதாத்தா. என்னடா சொல்ற? ஏத்தா நான் என்ன பொய்யா சொல்றேன்? சரி சரி குளிச்சிட்டு போய் கஞ்சியை குடி. சரியாத்தா. பிச்சனே பிச்சனே உங்களுக்கு வாங்கனே. இவளதே இங்கிலீஷ் வைத்தியம் இருந்தாலும் இந்த பிச்சை வைத்தியம் மாதிரி வருமா? தெரிஞ்சுதானே வரும். எப்படினே இருக்க? தூங்கிருச்சு. தூக்குனே. கையில இல்ல சட்டைய. பண்ணிக்கறிய தின்றுப்பானோ. கைய குடுனே. கிடக்குனே. போய் வாயை குப்ளி. இங்கிட்டு வா. வாய ஆன் காட்டு. ஏய் யாரா வே போடா. ஏய் மொட்டை பையலே போடா அங்கிட்டு இல்ல அடிச்சு கொண்டு விடுவேன் போடா. ஏப்பு இந்த தொழில் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அதானே இது முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாம ஒரு 4-5 காசு பாத்துக்கலாமேப்பா. முகரை மூஞ்சி பாரு செருப்பு பிஞ்சுவாங்க. நான் என்ன வேலை வந்துகிட்டு இருக்கேன் என்ன வந்து கேட்டு இருக்காவே யாருன்னு தெரியல. முதல்ல கேள்றாவனே மொட்டை இன்னாடா திருப்பி போய் கிடக்கு வாய். ஐயோ நானா போன ஏதோ குழப்பம் விட்டான்னு நினைக்கிறேன். மொட்டைய பாத்துட்டு வந்துடுறேன். என்னடா சொல்றாவே மொட்டை போ பிச்சா உன தொங்கட கூட்டியாரு சொன்னாரியா? அதை தெளிவா சொல்லி தொலைய வேண்டியதானே. மின்னுக்க போக நான் பின்னுக்க வா. ராசாதி அணியில இருக்கேன். போங்க மாமா நான் இவங்களோட போய்க்கிறேன். அட ஏறுன்ற பாருங்கடி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வரவேற்பன்னு கட்டிக்கு போடுறதானடி போடி. நாங்களே இப்படி சான்ஸ் கிடைக்கல ஏங்கி தவிக்கிறோம். ஏய் சும்மா இருக்க மாட்டியா? ஏய் ராசாதி நீ போறியா இல்ல நான் போட்டுமா? அம்மா தாயே நானே போறேன். போங்க உள்ள வாங்க மாமா. வருவோம்ல. என்னைக்கு இல்லாத திருநாளா எப்ப போட்டாளா முக்காடு கும்புறாரு. என்ன எப்படி இருக்கிய? ஏதோ இருக்கேன். எங்க அக்காவை காணா? கோயில் குளத்துக்கு போயிருப்பா. ஐத்துக்கு வெத்தலை வாங்கிட்டு வந்தேன். இது என்னடாப்பா புதுசா இருக்கு? என்னங்க மாமா கதை இப்படி போதா? அப்ப போயிட்டு வரேன் மாமா பாத்து போங்க. என்னைக்கும் இல்லாத சாமி சிங்கு சிங்குல ஆடுது. நானும் பார்க்கத்தானே போறேன். அத்தி என்னடா அவன் பண்றத பார்த்தா மதனுக்கு இருக்கு பிடிச்ச மாதிரி தெரியா? என்னடியாத்தா அப்பன் கல்லு தூணாட்ட இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். உன் மையன் கண்டுக்கிறாம போறானே. என்னடி உன் மையன் ஒரு மார்க்கமா தர்றான். எல்லா வயசுல நீங்க பண்ணத குத்தா. எத்தனை காலமா ஏமாத்துவார்கள் இந்த நாட்டிலே இந்த நாள். ஏய் நில்லு பண்ணு நில்லு நில்லு. ஐயோ குறுக்க வரந்தவேல குறுக்க வந்து மறைக்கறியே. சவனமே சரியில்லை. நான் என்ன பண்ணுமே? எங்கப்பா போறே? டேய் انا மதுரை குட்டைக்கு போறேன் உன்னை கூட்டி போறதுக்கு. ஏப்பா எங்க வேணாலும் கூட்டி போ. இப்ப மட்டும் தனியா போற உண்மையா சொல்லு. டேய் தமராய்க்கு நாட்டுல நம்ம பந்தா பாண்டிக்கு தொங்க விழுந்து போச்சுடா. அதை எடுக்கிறதுக்கா போய்கிட்டு இருக்கேன்டா. பந்தா பாண்டி எடுக்க போறே? அப்பா நீ கூட்டி போ அங்க கறிதெல்லாம் போடுவேன்ப்பா. அவங்களே நமக்கு 4 துண்டு கொடுப்பாங்க. இந்த பேவுல 2 துண்டத்தை தின்றோம். மொய்யால விட கூடாது. டேய் அங்க பெரிய மனுஷதே போணும் சின்ன பையன்லாம் வரக்கூடாது. போடா எனக்காக சரி எனக்காக. ஏய் என்னை விட்டுட்டு கறியும் சோறுமா திங்க போற போ. உன் கறியை களைய வைக்கல நான் விச்சு இல்ல. அம்பளாரே கும்பிடுறேன். வாடாப்பா பிச்சா என்ன இந்த பக்கமே வர மாட்டேங்கிற? பசதியாய் பாயிட்டியோ? என்னம்புலாரே உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தொங்குனா தானே எங்க போய் நிறைய? சரி சரி கண்டே வாயில விட்டுருப்ப போய் கழுவி வச்சுட்டு வா. சரி அம்புலாரே, பெரிய அம்புலாரே உங்களுக்கு எதுவும் தொங்கி இருக்கா? எடுத்துடவா. இரு இரு, அவசரப்படாத. அவசரமா தின்னதுனால தானே அவதிப்படுற. இவங்க நம்ம மாதிரி ஆளுகளுக்குன்னா சும்மா வைக்க கூடாது. என்ன தலக்கறி வாட இந்த தூக்கு தூக்குது. உள்ள போய் பாப்போம், முடிஞ்சா கையில கட்டிட்டு போவோம். ஓடி போ, இன்னைக்கு நான் வைக்க போற சாணியில உன் சாணியை பிதுக்க போறான். இடியே, என்னைய விட்டுட்டா கறி கஞ்சி சாப்பிட வந்திருக்க? ஏத்தா என்னையா கறி வாட மூக்க தொலைக்குதே. யாருக்குத்தா? எல்லாம் பந்த பாண்டிக்குதான். அவருக்குதே தொங்க எடுக்க போறமே. 10 நாளை கறி கஞ்சி குடிக்க கூடாது. எனக்கு 2 துண்டை கிடைக்குமாத்தா? எல்லா நாய்களுக்கு. ஏய் என்னையா குளமும் நல்லா இருக்கு, கொண்டு போற குண்டானு நல்லா இருக்கு. எனக்குதே இதுனா குடுத்து வைக்கலையே. ஆமா அது யாருன்னு? அது என் தங்கச்சி. அப்ப நீ எனக்கு மச்சா, அது எனக்கு பொண்டாட்டி. பந்தாபாண்டிக்கு பட்டா போட்டாச்சு சொல்லட்டா? ஐயோ நீ எனக்கு அண்ணே, அது எனக்கு தங்கச்சி. தங்கச்சியா தங்கச்சி, அம்மாவோட தாலி கட்டாத பொண்டாட்டி. இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டியே. விஜய் அடே, என்ன வீடில அழகாடா இருக்க இருக்க. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? சத்த பொறுக்க மாட்டீங்களா? கண்டது இலையில தின்னா எவன் உங்க பக்கத்துல உட்காருவேன். இந்த வாரு பாப்பா, என்ன பண்ணாங்க? ஊர் முழுக்க வாய் செவிடால் பேசினாலும் ஏன்டதே வாயை கொடுக்கணும். இங்கிட்டு வாங்க. என்ன பண்ண சொல்ற? இப்படி நில்லுங்க, ஆ காட்டுங்க. ஏண்டா ஏன் கோழி குஞ்சிய திங்கிறவங்க அலசி விட்டு திங்கன்னு சாணி சவுதியோட தும்பாங்க. கேட்டா பெரிய அம்புலாருன்னு சொல்றது. சூச்சமா போகாம பைப்பை மட்டும் கழுவுடா கழுவுடான்னு சொன்னீங்கல்ல, இங்க மட்டும் என்னடா வாழ்ந்துடா.